மாவட்ட கழகத்தின் சார்பாக 3000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த விவசாயிகளுக்கு இந்த மரக்கன்றை பராமரித்து வருகின்றது. மூன்றாவது வருட இறுதியில் அந்த விவசாயிக்கு தங்க நாணயம் வழங்கப்படும். ஒரு திட்டத்தை தொடங்குறது சாதனை இல்லை, அந்த திட்டத்தினுடைய முழு பயனை பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் உண்மையான சாதனையாக அமைந்திட முடியும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், இன்றைய தினம் 100,000 விவசாயிகளுக்கு இலவசமான மின்சாரத்தை இப்ப நம்மளுக்கு நம்ம இடத்திலே வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் 70 விழுக்காடு விவசாயி தான், விவசாயம் தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு. அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் வாழ வைக்க வேண்டும்ங்கிற அந்த தொலைநோக்கு சிந்தனையோடு தான் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் பல திட்டங்களை எல்லாம் அறிவித்து நம்மளே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விவசாய கடனம் தள்ளுபடி செய்தார்கள். நம்முடைய தமிழகத்திலே விவசாயிகளுக்கு 12,500 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழகத்திலே முதல்வர் தளபதி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதோடு மட்டுமில்லாமல் இப்ப இலவச மின்சாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரத்தை வழங்கினார்கள். இப்பொழுது 100,000 விவசாயிகளுக்கு இணைப்பு மின்சாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே மின்சாரத்துக்கெல்லாம் வந்து மனு செய்து காலமோற காத்து கிடந்து அது வந்து அந்த மின் இணைப்பு கொடுக்காமலே இழுத்தடிக்கப்பட்டிருந்தது முந்தைய ஆட்சியாளர்கள். ஆனால் இன்றைய தினம் நம்முடைய ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள், இந்த விவசாயிகளுக்கு 100,000 மின் இணைப்பு வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த சொன்ன வாக்குறுதியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் நிறைவேற்றி இன்றைக்கு எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிற விவசாயிகளை வாழ வைக்க வேண்டுங்கிற அந்த தொலைநோக்கு சிந்தனையோடு தான் நம்முடைய தமிழக முதல்வர்கள் இன்னைக்கு அறிவித்து இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல பல திட்டங்களை நமக்கு அறிவித்து இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் அதை பயன்பெற்று என்றைக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசு தமிழகத்தில் பொறுப்பிருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வேளாண் பொருள் மக்களுக்கு ஒரு பொற்காலமாகவே கடந்த காலங்களில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. முத்தமிழர்கள் கலைஞர்கள் எப்பொழுதெல்லாம் திராவிட தமிழகத்தினுடைய முதலாக பொறுப்பிருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் பல்வேறு சலுகைகளை வேளாண் பொருள் மக்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தார்கள். அது இலவச மின்சாரமாக இருந்தாலும் சரி, கடன் தள்ளுபடியாக இருந்தாலும் சரி, இடுபொருட்கள் வழங்குவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசு பொறுப்பேற்கின்ற நேரத்திலே தான் விவசாய பெருமக்கள் தொய்வின்றி விவசாயத்தை செய்வதற்கும் தன்னுடைய பொருளாதாரத்தை அழுத்துவதற்கும் பல்வேறு திட்டங்களை தீட்டுகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த வகையிலே தலைவருடைய வழிகாட்டுதலினுடைய அவருடைய பின்பற்றி ஆட்சி செய்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே சட்டமன்றத்தில் அறிவித்து அந்த அறிவிப்பு ஓராண்டுக்குள் நிறைவேற்றப்படும் என்று கூறியிருந்தாலும் 7 மாதங்களுக்கு முன்பாகவே மிக விரைவில் நிறைவேற்றி அனைத்து மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் அந்த சிறப்பான திட்டத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே குறிப்பாக நம்முடைய கொங்கு மண்டலத்தினுடைய வேளாண் பெருமக்களின் சார்பாகவும் இந்த திட்டத்திலே நானும் இந்த ஒரு மின் இணைப்பை பெற்றேன் என்கின்ற பயனாளி என்கின்ற முறையிலையும் இந்த பகுதியினுடைய மக்களின் சார்பாகவும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த துறையை சிறப்பாக இன்றைக்கு சீரமைத்து இன்று நிர்வகித்து வரும் நம்முடைய மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அத்தோடு மட்டுமல்ல இந்த திட்டத்தை அறிவித்திருந்தாலும் இந்த திட்டத்தை மிக விரைவிலேயே இன்று நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அனைத்து நிலையில் இருக்கின்ற அனைத்து அதிகார பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்து வருகிறோம். நன்றி, வணக்கம். 100,000 மின் இணைப்புகள், இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு அந்த மின் இணைப்புகளை பெற்ற விவசாய பயனாளிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாண்புமிகு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயுதத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே விவசாயிகளோடு கலந்து உரையாடி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் த
தமிழ் இனத்தினுடைய தலைவர் கோடானகோடி தமிழர்களுடைய நெஞ்சில் நீங்காத இடம் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் ஒப்பற்ற தலைவர் கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய இருக்கும் திசை நோக்கி வணங்கியும் இந்த நிகழ்ச்சியில முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே போன்று இங்கு நாமக்கல் மாவட்டத்திலே நடக்கின்ற இந்த நிகழ்விலே இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கக்கூடிய அத்தனை அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த 100,000 மின்சார இணைப்பை ஓராண்டு என்று நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த நம்முடைய மின்சாரத்துறையினுடைய மின்சார பகிர்மான கழகத்துடைய தலைவர் ராஜேஷ் லக்கானி அவர்கள் குறிப்பிடுகின்ற போது எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும் இதை கணக்கிட்டு பார்த்தால் நாம் 3 மாதத்திலே இந்த பணியை செய்து முடித்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் இதற்கு அனைத்தும் நன்றி கடனாக நாம் நன்றி கூற வேண்டியவர்கள் யார் என்று கேட்டால் மின்சாரத்துறையினுடைய அலுவலர்களும் அதிகாரிகளும் பொறியாளர்களும். அதையும் தாண்டி இந்த மின் இணைப்பை வழங்குவதற்கு களத்திலே பணிபுரிந்த லைன்மேன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவித்த இந்த திட்டத்தை மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்த திட்டத்தை சிறப்பாக விவசாயிகளுக்கு வழங்கி உரிய காலத்திலே வழங்கி அதுக்கு தேவையான பொருளையும் இந்த இணைப்பு வழங்குவது என்றால் எவ்வளவு கஷ்டம் என்று விவசாய பெருங்குடியிலே பிறந்த நம் அனைவருக்கும் தெரியும். ஒரு மின்சார இணைப்பு பெற வேண்டும் என்றால் மற்ற துறை போன்று உடனடியாக எதுவும் செய்திட முடியாது. அதற்கு கம்பம் நட வேண்டும், கம்பி இருக்க வேண்டும், அதற்கு தேவையான அனைத்து பொருளும் கிடைக்க வேண்டும். அதை உடனே பெற்று அந்த விவசாயிகளுக்கு அந்த மின் இணைப்பை வழங்குகின்ற அந்த நேரத்தில் செய்தால்தான் உரிய காலத்திலே அவர்களுக்கு அந்த இணைப்பை தர முடியும். அந்த வகையிலே பணியாற்றிய விவசாய மின்சாரத்துறையினுடைய பொறியாளர்கள் அத்தனை பேருக்கும் நாம் நன்றி கடனாக இருக்க வேண்டும். எப்படி வேளாண்மை துறை என்பது விவசாயிகளுக்கு ஒரு அத்தியாவசியமான துறையோ அதுபோன்று மின்சாரத்துறை என்பது விவசாயிகளுடைய அத்தியாவசியமான துறையாக இருக்கிறது. நாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் அமைந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அவர்களுக்கு சலுகைகளை செய்து தருவதிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ராமலிங்கமும் பொன்னுசாமியும் இங்கே குறிப்பிட்டார்கள். இலவச மின்சார திட்டத்தை முதன் முதலிலே இந்திய அளவிலே வழங்கிய ஒரே தலைவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராகவும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். அவருடைய வழியிலே இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டு அவருடைய மகனாக இருந்து அவர் எந்தெந்த பணிகளை எல்லாம் விட்டு சென்றாரோ அந்த பணிகளை எல்லாம் செய்கின்ற வகையிலே அவருடைய வழி நின்று இன்றைக்கு இந்த 100,000 விவசாயிகளுக்கு இந்த பணியை மின்சார இணைப்பு வழங்குகின்ற பணியை செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாவட்டத்திலே இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மிக சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கு மட்டுமல்ல இந்த நாமக்கல் ராசிபுரம் அதே போன்று மோகனூர் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் பரமத்தி வேலூர் என நாமக்கல் வருவாய் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்தும் வந்திருக்கின்ற விவசாயிகளுக்கு காலை உணவு வழங்கியும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை மின்சார வாரிய ஊழியர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் மீண்டும் ஒருமுறை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 350 பேருக்கும் இந்த மரக்கன்றானது வழங்கப்படும். முதலிலே நாங்களும் சட்டமன்ற உறுப்பினரும் மேடையிலே அடையாளத்திற்கு ஒரு 10 பேர்த்திற்கு வழங்குவோம். பின்னாடி கீழே இந்த மரக்கன்றுகள் இருக்கிறது. இதை ஒவ்வொரு விவசாயியும் பெற்று சென்று அவருடைய இந்த இலவச மின்சார இணைப்பு பெற்ற அந்த கிணத்து மேட்டிலே இந்த மரக்கன்றை ஒரு இடத்திலே நட்டு நீங்கள் பராமரிக்க வேண்டும். தொடர்ந்து 3 ஆண்டுக்கு பராமரித்து வருகின்ற விவசாயிகளுக்கு வருடம் மாவட்ட கழகத்தின் சார்பாக 3,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த விவசாயிகளுக்கு இந்த மரக்கன்றை பராமரித்து வருகின்றது. 3வது வருட இறுதியில் அந்த விவசாயிக்கு தங்க நாணயம் வழங்கப்படும். இதை தொடர்ந்து பணியை இதுக்கு நினைவாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மரக்கன்றை பெற்று அந்த உங்களுடைய
கிழக்கு மேட்டில் எங்கு வந்து இந்த மின்சார இலவச மின்சாரத்தை பெற்றோமோ அங்கு இந்த மரத்தை நட்டு பராமரித்து 100,000 மின்சார இணைப்பு வழங்கிய தமிழகத்தின் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த மரக்கன்று எழுதி அந்த இடத்திலே பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்தந்த ஒன்றிய செயலாளர்கள் இதை வந்து பார்வையிட்டு வருடம் வருடம் தொடர்ந்து 3 வருடத்துக்கு அங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை இந்த மரத்தை பராமரித்து வளர்ப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். இறுதியாக 3 ஆண்டு முடிவில் அவர்களுக்கு தங்க காசும் வரப்படும். ஆகையால் இதை பெற்று செல்கின்ற விவசாயிகள் இந்த பயனாளிகள் என்றால் எங்களிடத்தில் இந்த பட்டியல் இருக்கிறது. மின்சாரத்துறை அலுவலரிடத்தில் இந்த பட்டியலை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். இதை பட்டியலில் இருப்பவர்கள் அதை முறையாக பெற்று சென்று உங்களுடைய தோட்டத்திலே அதை நட்டு பராமரிப்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாச்சல் பகுதியைச் சேர்ந்த விவசாயி திரு எஸ் குமரவேல். தொடர்ந்து முத்துக்காப்பட்டி பகுதியைச் சேர்ந்த திரு பி அலெக்ஸ் விவசாயி. தொடர்ந்து எர்ணாபுரத்தைச் சேர்ந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் உரையாடிய விவசாயி திரு கே சுரேஷ். இவர் MBA பட்டதாரி என்பது சிறப்புக்குரியதாகும். தொடர்ந்து காலப்ப நாயக்கம்பட்டியைச் சேர்ந்த திரு சேகர் விவசாயி. தொடர்ந்து இந்த திட்டத்தில் பயன்பெற்ற விவசாயி திருமதி குள்ளம்மாள். பவித்ரம் பகுதியைச் சேர்ந்த திரு சுப்பிரமணி. வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த திரு ராமசாமி. பவத்திரம் பகுதியைச் சேர்ந்த திரு செல்வராஜ். புதுச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த திரு கருப்பண்ணன். புதுச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி திரு கருப்பண்ணன். மாண்புமிகு முதலமைச்சர் ஆளுநர் கலந்துரையாடிய 100,000 திட்டத்தின் கீழ் மின் இணைப்பு பெற்ற MBA பட்டதாரி விவசாயி திரு சுரேஷ் அவர்களுக்கு நமது மதிப்புக்குரிய பாராளுமன்ற மாநில உறுப்பினர்கள் பொன்னாலை அணிவித்து சிறப்பிக்கின்றார்கள்.